இந்த வீடியோவில் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஏரரில் இல்லஸ்ட்ரேஷன் 13 பார்க்குறோம். ரெக்டிஃபை த ஃபாலோயிங் ஜேர்னல் என்ட்ரிஸ். இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து பாருங்கள், நரேஷனை பாருங்கள். அந்த நரேஷனில் என்ன இருக்குது அதுபடி தான் ஜேர்னல் இருக்கணும். அதில் எல்லாம் தப்பாக என்ட்ரி போட்டிருக்காங்க, அதை எப்படி சரி பண்ணுற ரெக்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ பர்ச்சேசஸ் டு கேஷ் 5000, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆர் 5000 டு கேஷ்னு போட்டிருக்காங்க. நரேஷனில் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட் ஃபார் கேஷ், ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுனா ஃபர்னிச்சர் கம்ஸ் இன் கேஷ் வந்து கோஸ் அவுட், அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எடுத்துட்டு கேஷ்னு போடணும். இவங்க ஃபர்னிச்சரை டெபிட் பண்ணுறதுக்கு பதிலாக பர்ச்சேசஸ் டெபிட் பண்ணிட்டாங்க. அப்போ எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், ஃபர்னிச்சரை தானே டெபிட் பண்ணணும். அதனால் ஃபர்னிச்சரை டெபிட் பண்ணிவிட்டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணிடணும். ஆன்சரை பாருங்கள், ஏழை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டு பர்ச்சேசஸை க்ரெடிட் பண்ணிடணும். நரேஷில் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ராங்லி டெபிட்டட் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ரெக்டிஃபைட். ரெண்டாவது ஜேர்னல் பாருங்கள், பி நிலா அக்கௌண்ட் டெட்டார் 8000 டு கேஷ், 8000 நரேஷனில் சேலரி பெய்டு டு நிலா. இப்போ சேலரி நிலாவுக்கு பே பண்ணால் சேலரி அக்கௌண்ட் டெட்டர் கேஷ்னு தான் கொடுக்கணும், ஓகேங்களா? இதில் நிலா டு கேஷ்னு போட்டாங்க, நிலாவுக்கு அட்வான்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் சேலரி கொடுத்தா சேலரி டு கேஷ்னு தான் போடணும். அப்போ சேலரிக்கு பதிலாக நிலாவை டெபிட் பண்ணிட்டாங்க, அதனால் நிலா டெபிட் பண்ணதை க்ரெடிட் பண்ணிவிட்டு சேலரி நம்ம டெபிட் பண்ணிட வேண்டியதான். நரேஷனில் பாருங்கள், செகண்டு பாருங்கள், சேலரி டெபிட் பண்ணி நிலாவை நிலா அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணிட்டாங்க. சேலரி அக்கௌண்ட் டெட்டார் 8000 டு நிலா அக்கௌண்ட் க்ரெடிட் 8000. சேலரி பெய்டு டு நிலா ராங்லி டெபிட்டட் டு ஹர் அக்கௌண்ட் ரெக்டிஃபைட். நிலா அதாவது சேலரி டெபிட் பண்ணுறது போல் நிலாவை டெபிட் பண்ணிட்டாங்க, அப்போ இப்போ சரி பண்ணிட்டோம் நம்ம. அடுத்து சி பாருங்கள், சி வந்து குரல் அமுது அக்கௌண்ட் டெட்டார் 2000 டு கேஷ், ரெண்ட் பெய்டு டு குரல் அமுது. அதாவது ரெண்டு குரல் அமுதுக்கு பே பண்ணால் ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டர் கேஷ்னு தான் போடணும், நரேஷனில் தான் குரல் அமுதுன்னு சொல்லணும், ஓகேங்களா? குரல் அமுது அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ்னு போட்டாங்க. ரெண்டு டெபிட் பண்ணுறது, ரெண்டு எக்ஸ்பென்ஸ், எக்ஸ்பென்ஸ் தான் டெபிட் பண்ணணும். எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணுறதுக்கு பதிலாக குரல் அமுதை டெபிட் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ குரல் அமுதை டெபிட் பண்ணது தப்பு, அதனால் குரல் அமுதை க்ரெடிட் பண்ணிவிட்டு ரெண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடணும். பாருங்கள், ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு குரல் அமுது 2000. ஆன்சர் பாருங்கள், ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு குரல் அமுது, ரெண்ட் பெய்டு டு குரல் அமுது ராங்லி டெபிட்டட் டு ஹர் அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு, ஓகேங்களா? இதில் ரெண்டு விதமான, நீங்கள் என்ன பெரிய பிகாம்னா பிகாம் படிக்கும்போது அது போகும்போது இன்னும் கொஞ்சம் எப்படி இருக்கும், அதாவது இப்போ சேலரி பே பண்ணணும்னா சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு அந்த பார்ட்டி பேரை க்ரெடிட் பண்ணிடுவாங்க. அப்போ டியூ என்ட்ரி போட்டுட்டு அப்புறம் பேமெண்ட் பண்ணாங்கன்னா பார்ட்டி டெபிட் பண்ணிட்டு கேஷும் போடுவாங்க. அது அப்புறம் பிகாம் தான் படிக்கும்போது உங்களுக்கு வரும். இப்போதைக்கு இந்த நீங்கள் என்ன கான்செப்ட் பார்த்தா போதும்னா, இப்போ சேலரி போயிட்டு நிலானா சேலரி அக்கௌண்ட் எட்டாட்டு கேஷுன்னு தான் போடணும். இங்கே நிலான்னு டெபிட் பண்ணியிருக்கிறதுனால நிலாவை க்ரெடிட் பண்ணி சேலரி டெபிட் பண்ணிட்டாங்க. அடுத்து சீல அதே மாதிரி ரெண்டு போயிட்டு குரல் அமுது, அப்போ ரெண்டு நாமினல் அக்கௌண்ட்டு எக்ஸ்பென்ஸு ரெண்டு தான் டெபிட் பண்ணணும், ரெண்டு டு கேஷ்னு போட்டிருக்கணும். இங்கே குரல் அமுதை டெபிட் பண்ணிட்டாங்க, அதனால் குரல் அமுதை க்ரெடிட் பண்ணிவிட்டு ரெண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் ரெண்ட் அக்கௌண்ட் எடுத்தாட்டு குரல் அமுதுன்னு போட்டுருணும், ஓகேங்களா? அடுத்த டி வாங்க, டியில் வந்து கேஷ் அக்கௌண்ட் எட்டார் டு சேல்ஸ் 9000, ஃபர்னிச்சர் சோல்டு ஃபார் கேஷ். இப்போ ஃபர்னிச்சர் கேஷுக்கு சேல்ஸ் பண்ணோம்னா கேஷ் கம்ஸ் இன் ஃபர்னிச்சர் கோஸ் அவுட், அப்போ கேஷ் அக்கௌண்ட் எட்டார் டு ஃபர்னிச்சர்னு ஃபர்னிச்சரை க்ரெடிட் பண்ணணும். ஃபர்னிச்சரை க்ரெடிட் பண்ணுறதுக்கு பதிலாக சேல்ஸு க்ரெடிட் பண்ணிட்டாங்க. அப்போ கேஷ் டெபிட் பண்ணது கரெக்டு, இந்த சேல்ஸ் க்ரெடிட் பண்ண தப்பு. சேல்ஸை மட்டும் டெபிட் பண்ணிவிட்டு ஃபர்னிச்சரை க்ரெடிட் பண்ணிடணும். ஆன்சரை பாருங்கள், சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிவிட்டு ஃபர்னிச்சரை க்ரெடிட் பண்ணிட்டாங்க. சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர் சோல்டு ஃபார் கேஷ் ராங்லி க்ரெடிட்டட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் ரெக்டிஃபைட். அதாவது ஃபர்னிச்சர் க்ரெடிட் பண்ணுறது போல் சேல்ஸை க்ரெடிட் பண்ணிட்டாங்க, அதனால் சேல்ஸை டெபிட் பண்ணிவிட்டு இப்போ ஃபர்னிச்சரை நம்ம க்ரெடிட் பண்ணிட்டோம். அடுத்து இ பாருங்கள், இ வந்து கேஷ் அக்கௌண்ட் எட்டா டு கோதை மலர் அக்கௌண்ட் 6000, சோல்டு குட்ஸ் டு கோதை மலர் ஃபார் கேஷ். அப்போ கேஷுக்கு சேல் பண்ணாலும் அந்த நேம் நமக்கு தேவையில்லை, கேஷ் அக்கௌண்ட் எட்டா டு சேல்ஸ்னு போடணும் ஜேர்னல் என்ட்ரி. இவங்க கேஷ் அக்கௌண்ட் டேட்டா சேல்ஸ்னு போடுறதுக்கு பதிலாக கேஷ் அக்கௌண்ட் டேட்டா கோதை மலர்னு போட்டுட்டாங்க. இப்போ சேல்ஸை க்ரெடிட் பண்ணுறதுக்கு பதிலாக கோதை மலரை க்ரெடிட் பண்ணிட்டாங்க. அப்போ கோதை மலர் க்ரெடிட் பண்ண தப்பு, அவங்கள டெபிட் பண்ணிவிட்டு சேல்ஸை நம்ம க்ரெடிட் பண்ணிட வேண்டியதான்.
அப்போ இ பாருங்கள் ஆன்சரில். கோதை மலர் அக்கௌண்ட் டெட்டார் 6000 டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் 6000. இப்போ நரேஷன் வந்து குட் சோல்டு டு கோதை மலர் ஃபார் கேஷ் ராங்லி கிரெடிட்டட் டு ஹர் அக்கௌண்ட் ரெக்டிஃபைட். ஓகேங்களா? அப்போ கோதை மலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கோதை மலர் இ திரும்ப சொல்கிறேன் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கோதை மலர்னு போட்டுட்டாங்க. சோல்டு குட்ஸ் டு கோதை மலர் ஃபார் கேஷ் கேஷ் சேல்ஸ் பண்ணால் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் சேல்ஸ்னு போட்டால் போதும். இப்போ சேல்ஸை கிரெடிட் பண்ணுறதுக்கு பதிலாக கோதை மலர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிட்டாங்க. அப்போ கோதை மலர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி சேல்ஸை கிரெடிட் பண்ணி. ஓகேங்களா? அதனால் கரெக்டாக அக்கௌண்டிங் கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும், அக்கௌண்டிங் ரூல்ஸ் தெரியணும், அதை தான் நீங்கள் வந்து ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் திரும்ப திரும்ப வீடியோ பாருங்கள், எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.